வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஆல் இன் ஆல் ஹோம்மேட். இந்த வீடியோல இட்லி பொடி எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1/4 கப், உளுத்தம் பருப்பு 1/2 கப், மிளகாய் 10, உப்பு தேவைக்கேற்ப, எள்ளு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தது கடலை பருப்பையும் உளுந்த பருப்பையும் வறுத்தெடுத்துக்கலாம். இது ரெண்டு பருப்பும் பாதி வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம மிளகாய் மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு வறுப்பட்டதும் இது இதோட காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண உடனே இதில் எள்ளு 1 ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், அந்த பெருங்காயத்தையும் இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நீங்கள் கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா வேணால் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வறுப்பட்டதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம், சூடாகட்டும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குறகுறப்பாக அரைச்சிருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அவ்வளோதான் இட்லி பொடி, ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு இட்லிக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பிடும்போது 2 பல் பூண்டை வந்து தட்டி இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.